தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 12772 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. 254 பேர் உயிரிழந்துள்ளனர். 25561 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். நேற்று முதல் அமலான ஊரடங்கு தளர்வில் மதுபான கடைகள் திறக்கப்பட்ட நிலையில் ஒரே நாளில் சுமார் 165 கோடி ரூபாய் அளவுக்கு மதுபானங்கள் விற்கப்பட்டுள்ளன. கொரோனா தொற்று குறைவாக உள்ள 27 மாவட்டங்களில் மட்டும் டாஸ்மாக் கடைகளை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை திறக்க தமிழக அரசு அனுமதி அளித்திருந்தது. அதன்படி நேற்று மதுபான கடைகள் திறக்கப்பட்டன. நேற்று மொத்தம் 164 கோடியே 87 லட்சம் ரூபாய் அளவுக்கு விற்பனை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மதுரை மண்டலத்தில் 49.96 கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனை நடைபெற்றுள்ளது. 42.96 கோடி ரூபாய் விற்பனையுடன் சென்னை மண்டலம் இரண்டாவது இடத்தில் உள்ளது. சேலம் மண்டலத்தில் 38.72 கோடி ரூபாயும் திருச்சி மண்டலத்தில் 33.65 கோடி ரூபாய் அளவும் மதுபானங்கள் விற்பனையாகியுள்ளன. பள்ளி ஆசிரியர்கள் சுழற்சி முறையில் பணிக்கு வர பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தொடக்கப்பள்ளி முதல் மேல்நிலைப்பள்ளி வரை மாணாக்கர் சேர்க்கை தொடர்பான ஆயத்தப் பணிகளை மேற்கொள்ள தலைமை ஆசிரியர்களுக்கு உதவியாக ஆசிரியர்கள் சுழற்சி முறையில் பள்ளிக்கு வர வேண்டுமென பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. நோய் தொற்று குறைந்து வரும் 27 மாவட்டங்களில் உள்ள அனைத்து பள்ளிகளில் 2021-2022 ஆண்டு கல்வியாண்டு மாணவர் சேர்க்கை தொடர்பான ஆயத்தப் பணிகளை நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி உடனடியாக மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவோடு மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்த நிலையில் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தை தங்குதளமாக கொண்டு விசைப்படகுகள் இன்று அதிகாலை ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றன. மீன்வளத்துறை உதவி இயக்குநர் பிரின்சி வைலா ஆழ்கடல் மீன்பிடி விசைப்படகு போக்குவரத்தை தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி துறைமுகத்தில் மொத்தம் 240 பதிவு செய்யப்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி தொழில் செய்து வரும் நிலையில் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றி சுழற்சி முறையில் இன்று 120 விசைப்படகுகள் மட்டுமே கடலுக்கு மீன்பிடிக்க சென்றன. மீனவர்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தூத்துக்குடியில் 60 நாள் தொழில்நிறுத்தம்க்கு அடுத்தபடியாக இன்றைக்கு அதிகாலை 15ஆம் தேதி அதிகாலை எல்லா பாதி போட்டு அதாவது அரசின் நெறிமுறைகளுக்கு பின்பற்றி 120 விசைப்படகுகள் தான் தொழிலுக்கு செல்கின்றன. நாங்கள் ஏற்கனவே கொரோனா முன்னெச்சரிக்கை காரணமாக 15 நாள் முன்னதாகவே அதாவது மொத்தம் 76 நாள் நாங்கள் தொழில்நிறுத்தம் பண்ணிவிட்டோம். இப்போ வந்து 240 விசைப்படல் இருக்குது. நாங்கள் பாதிக்கு பாதி தான் அரசு நெறிமுறைகளை பின்பற்றி நாங்கள் பெருக்கிட்டு இருக்கோம். அதேமாதிரி மீன் விற்கும்பொழுது அரசுகள் ஒரு நெறிமுறைகளுக்கு கொடுத்துருக்கின்றாங்க. முகக்கவசம் அணிஞ்சோம், தனிநபர் இடைவெளியை பின்பற்றியும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதன்படி நாங்கள் பின்பற்றினா உறுதியளிக்கிறோம். சென்னையின் குடிநீர் தேவைக்காக ஆந்திராவின் கண்டலேறு அணையிலிருந்து வினாடிக்கு 500 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. ஆந்திர பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மலர் தூவி கிருஷ்ணா நதி நீரை திறந்துவிட்டனர். படிப்படியாக நீர் திறப்பு அதிகரிக்கப்படும் எனவும் 16ஆம் தேதி தமிழக எல்லையான 0 பாயிண்டுக்கு தண்ணீர் வந்தடையும் எனவும் தமிழக நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையின் குடிநீர் ஏரிகளான சோழவரம், புழல், செம்பரம்பாக்கம், பூண்டி ஏரிகளில் 6.6 DMC நீர் கையிருப்பு உள்ளது. தற்போது கோடைக்காலம் என்பதால் ஏரிகளின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வரும் நிலையில் ஆந்திராவில் இருந்து வரும் 4 DMC நீரால் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு இருக்காது என நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பயணிகளிடையே போதிய ஆதரவின்மை காரணமாக 9 சிறப்பு ரயில்கள் June 30ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக மதுரை கோட்ட தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பயணிகளின் போதிய ஆதரவின்மை காரணமாக நாகர்கோவில் இரவு நேர சிறப்பு ரயில், மதுரை சிறப்பு ரயில், சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில், டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயில், சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில், தாம்பரம் சிறப்பு ரயில், தஞ்சாவூர் மெயின் லைன் வழியாக இயக்கப்படும் மதுரை சிறப்பு ரயில், சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில், திருவனந்தபுரம் அமிர்தா சிறப்பு ரயில் ஆகியவை June 30ஆம் தேதி வரை முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக மதுரை கோட்ட தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.
தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள கருப்பா நதி அடவி நயினார் அணைகள் திறக்கப்பட்டன. கடையநல்லூர் அருகே 72 அடி கொள்ளளவு கொண்ட கருப்பா நதி அணையில் தற்போது 60 கன அடி தண்ணீர் உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 5 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. கார் சாகுபடிக்காக இந்த அணையிலிருந்து நேரடி நீர்ப்பாசனம் பெறும் பெருங்கால், பாப்பன்கால் மற்றும் சீவலான்கால் ஆகியவற்றில் விவசாய பணிகளுக்காக அக்டோபர் 31 வரை 140 நாட்களுக்கு வினாடிக்கு 25 கன அடி வீதம் கார் சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. புதுச்சேரியில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் கூடுதல் தளர்வுகளுடன் ஜூன் 21 நள்ளிரவு வரை ஊரடங்கை நீட்டித்து புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது. தளர்வுகளுடன் நீட்டிக்கப்பட்டுள்ள ஊரடங்கில் 50% இருக்கைகளை கொண்டு வாடிக்கையாளர்கள் அமர்ந்து சாப்பிடுவதற்கும் சுற்றுலா வகை அனுமதி பெற்ற உணவகங்களுடன் கூடிய மதுபான விடுதிகள் 50% வாடிக்கையாளர்களுடன் செயல்படவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதேநேரம் மதுக்கடைகளில் இணைந்துள்ள பார்கள் எதுவும் திறக்க அனுமதி அளிக்கப்படவில்லை. மேலும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் 100% ஊழியர்கள் பணிக்கு வர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் கொரோனா பரிசோதனை முடிவுகள் வெளியிட காலதாமதம் ஏற்படுவதாக புகார் எழுந்ததை அடுத்து தற்போது 12 மணி நேரத்திற்குள் பரிசோதனை முடிவுகளை அறிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் ரத்னவே, மதுரை மருத்துவக் கல்லூரி நுண்ணுயிரியல் கழகத்தில் செயல்பட்டு வரும் கொரோனா RT-PCR ஆய்வகம் கடந்த 1.5 வருடங்களாக 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதாகவும் இதுவரை 13 லட்சத்திற்கும் மேற்பட்ட பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இதன் சிறப்பம்சமாக குறுகிய காலத்தில் பரிசோதனை முடிவுகள் குறுஞ்செய்தியாக பெறும் நடைமுறை செயல்பாட்டில் உள்ளது எனவும் பரிசோதனை முடிவுகளை பதிவிறக்கம் செய்யவும் நகல் எடுக்கவும் வசதியாக இணையதள முகவரியும் குறுஞ்செய்தியுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே கொரோனா தொற்று அறிய மாதிரிகள் கொடுப்பவர்கள் பெயர், முகவரி மற்றும் அலைபேசி எண்ணையும் குறிப்பிட வேண்டும் என தெரிவித்த அவர் www.covid19mdumc.in என்னும் இணையதள முகவரியில் தங்களது 13 இலக்க சோதனை மாதிரி பதிவு எண்ணை பயன்படுத்தி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என குறிப்பிட்டுள்ளார். இதனால் பரிசோதனை முடிவு மாதிரிகள் 24 மணி நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம் என தெரிவித்தார். இலங்கையின் மேற்கு மற்றும் தெற்கு கடற்கரை ஓரங்களில் தொடர்ச்சியாக கடல்வாழ் உயிரினங்களின் உடல்கள் கரை ஒதுங்கி வருகின்றன. கடந்த 2 வாரங்களில் மட்டும் 23 கடலாமைகள், 5 டால்பின் மீன்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன என வன உயிர்கள் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இதில் குறிப்பாக இலங்கைக்கே உரித்தான கடலாமைகளும் உள்ளடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கற்பிட்டி முதல் ஹம்பாந்தோட்டை வரையான கரையோர பகுதிகளில் உயிரிழந்த கடலாமைகள் கரையொதுங்கியுள்ள நிலையில் இவை பதிவான எண்ணிக்கை மட்டுமே என வன உயிர்கள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். கடல் உயிரினங்கள் தொடர்ந்து உயிரிழப்பதற்கான காரணம் குறித்து ஆராயப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் ஏற்பட்ட தீ காரணமாக கடலில் கலந்த ரசாயனங்கள் காரணமாக கடல்வாழ் உயிரினங்கள் இறந்து கரை ஒதுங்குகின்றனவா எனவும் விசாரணை நடைபெற்று வருகிறது. கரை ஒதுங்கிய உயிரினங்கள் உடற்கூர் ஆய்வுக்கு பின்னர் உயிரிழப்புக்கான காரணம் உறுதிப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திடீர்னு கேட்டா ஒண்ணு தெரியல, இரும்புதான் அலுமினியம் குண்டாலியம்மா நீங்க ஓனருக்கே தெரியல எனக்கு எப்படிங்க தெரியும் இரும்பு செம்புதான் குளோ கொடுத்தீங்கன்னா சொல்லுவோம் சில்வர் கம்பியா வேற தாமரம் தாமரம்ல சார் தாமிரம் வெள்ளியில் தான் தயார் பண்றாங்க 1 ரூபாய் 2 ரூபாய் அது கல்லாப்பேட்டில் உட்காந்துருக்கேன்னா அதெல்லாம் எப்படிங்க இப்ப இருக்க காயினோடையதுவா இல்ல பழைய பழைய காலத்து காசு 5 ரூபா காயினு எப்படி இருக்கு தெரியுங்களா அதான் அதெல்லாம் அப்புறம் அதுதானே அது அந்த மெத்தடில் தானே இருக்குது இப்போ தானே எல்லாம் ஒயிட்டில் வருது அயன் பஸ் ஆமாம் எக்ஸாம்லேயே பாஸ் ஆகும் இல்லை ஸ்டீல் நிக்கலுங்க நிக்கல்
தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே வெண்டையாம்பட்டியில் விளைநிலங்களில் பெட்ரோலிய கச்சா எண்ணெய் குழாய் பதிக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளை சிறைபிடித்து நேற்று காலை 10:30 முதல் இரவு 7 வரை நடைபெற்ற போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. டிஎஸ்பி சுபாஷ் சந்திரபோஸ் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் அதுவரை பணிகளை நிறுத்தி வைக்க முடிவு செய்து உறுதியளித்ததால் சிறைபிடிக்கப்பட்ட அதிகாரிகள் விடுவிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மீனவ கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவ குடும்பத்தினரின் குடும்ப அட்டையில் வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளதால் அரசு தரப்பில் வழங்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் பெற முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவரிடம் தமிழ்நாடு மீன்பிடி தொழில் சங்கத்தினர் மனு அளித்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சிந்துவம்பட்டி பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையில் மதுபாட்டில் வாங்கும்பொழுது சிந்துவம்பட்டியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் கொல்லபுரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இந்நிலையில் சிந்துவம்பட்டியைச் சேர்ந்த இளைஞர்கள் 4 நபர்கள் 2 சக்கர வாகனங்களில் ஆயுதங்களோடு கொல்லபுரத்திற்கு சென்று மதுபான கடையில் தகராறில் ஈடுபட்டவர்களோடு மீண்டும் தகராறு செய்ததில் 4 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் வந்தபொழுது மோதலில் ஈடுபட்டவர்கள் தப்பிச் சென்ற நிலையில் ஒருவரை கைது செய்து மேலும் இரு சமூகத்தினரிடையே மோதல் ஏற்படாதவாறு சிந்துவம்பட்டி மற்றும் குள்ளபுரம் கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரத்தில் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த 6 நபர்களை பிடித்து நகர் காவல்துறை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. ராமேஸ்வரம் ரயில் நிலையம் எதிரே சுற்றித் திரிந்த 6 இளைஞர்களிடம் சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் ராமேஸ்வரத்தில் இருக்கும் ஒருவனோடு இணைந்து கொள்ளையடிக்கும் நோக்கத்தோடு ராமேஸ்வரம் வந்ததும் தெரியவந்தது. அவர்களிடமிருந்து இரும்பு கம்பி, மிளகாய்ப்பொடி, கூர்மையான வாள் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். நீ தெரிவு வைக்கலாமா வேணான்ற கருத்து கணிப்பு பட்சத்தில் எங்களுக்கு வேணான்ற முடிவு தான் வேணும். ஏன்னா மிடில் கிளாஸில் இருக்க எங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது கொஞ்சம் சவாலாக இருக்குதுங்க. அது இல்லாமல் ஸ்கூல் ஃபீஸே ஏகப்பட்டது கட்டிட்டோம். அது இல்லாமல் இப்போ வந்து நீட் ஃபீஸு அது கட்டி அப்புறம் டாக்டர் ஃபீஸ் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எங்களுக்கு டைரெக்டாக அந்த நீட் தேர்வுலாம் இல்லாமல் டாக்டர் தேர்வு வச்சா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அது இல்லாமல் ஃபீஸ் கட்டுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் இந்த நீட் தேர்வு வேணான்ற இது தான் எங்களுக்கு வேணும். நீட் தேர்வு வந்து பாமர ஏழை மக்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பணம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த மருத்துவராக முடியுன்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. நீ பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, நீட் தேர்வு எழுதி அதில் பாஸ் ஆகுறவங்களுக்கு மருத்துவம் கிடைக்கிது. இது ஒரு வரப்பிரசாதம் தான். கண்டிப்பாக நீட் தேர்வுன்றது அவசியம், கண்டிப்பாக தேவை. மாணவர்களுக்கான நீட் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நீட் எக்ஸாம் வச்சா தான் மாணவர்களுக்கு வந்து ஒரு திறமையை வந்து வெளிப்படுத்த முடியும். அப்போ தான் ஒரு நல்ல திறமையை வாய்ந்த ஒரு டாக்டர் நம்மளால வந்து நாட்டுக்கு உருவாக்க முடியும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு மனநிலைமை பாதிக்கப்பட்ட நிலைமையில் தான் இருக்காங்க. காரணம் இந்த கொரோனா காலகட்டத்தில் இருக்கிறனால எல்லாம் முடங்கி போய் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. சரியாக படிக்க முடியாமல் இருக்கிறாங்க, சாப்பிடாமல் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவங்க பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த காலகட்ட நேரத்தில் வந்து இந்த எக்ஸாம்லாம் வச்சாங்கன்னாக்கா கண்டிப்பாக இது வந்து எந்த குழந்தையும் வந்து ஒரு நல்ல உபயோகப்படுத்த முடியாது. இது சிபிஎஸ்இ அது இது எல்லாத்தையும் கலந்து அதை படிக்காத மாணவர்களுக்கு அது ஒரு பலவீனமாக இருக்குது. இப்படி சம வாய்ப்பு இல்லாத இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று. இது மாண்புமிகு முதல்வர்கள் தலையிட்டு இந்த நீட் தேர்வு இந்த ஆண்டு முதலே நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன நடைமுறை செய்யணுமோ அதெல்லாம் எடுப்பார். அந்த அளவுக்கு வந்து தமிழகத்தினுடைய கல்வி தரம் சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் அந்த கட் ஆஃப் மார்க்கில் வச்சு மாணவர்களை தேர்வு செய்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதே டைமில் இங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து டாக்டர் படித்து தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ கல்லூரி மருத்துவக் கல்லூரியில் படித்து டாக்டராக இருக்கிறவங்களுக்கும் எல்லாமே கிராமப்புறத்தில் போய் வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்க வந்து வேலை செய்யும்போது தமிழ்நாட்டுடைய தரம் உயரும், மக்களுடைய மருத்துவம் வந்து சிறப்பாக இருக்கும். இதனால் வந்து நீட் தேர்வு அவசியம் இல்லை.
விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற உறுப்பினராக சிவக்குமார் என்பவர் வெற்றி பெற்றார். இந்நிலையில் வல்லம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக திறப்பு விழா முன்கள பணியாளர்களான செவிலியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களைக் கொண்டு திறக்கப்பட்டது. திருவள்ளூர் அடுத்த ஈக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சத்தியசாட்சி. இவர் சிஆர்பிஎஃப் எனப்படும் மத்திய பாதுகாப்பு படைப்பிரிவில் பணிபுரிந்து வந்தார். அவர் சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் பணியில் இருந்தபோது உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் திருவள்ளூர் அடுத்த ஈக்காட்டில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டுவரப்பட்டு உறவினர்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் அங்குள்ள மயானத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் குடும்பத்துடன் உறவினர் வீட்டிற்கு சென்ற காளியப்பன் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து அடையாளம் தெரியாத நபர்கள் 8 சவரன் தங்க நகைகள், கேஸ் சிலிண்டர்கள் உள்ளிட்ட பொருட்களை திருடி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை போரூர் அருகே வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 11.5 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கஞ்சாவை கடத்திய 2 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.